ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம், மினி இட்லி சாம்பார். இது வந்து இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, இந்த சாம்பார் வந்து தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். இன்றைக்கி இந்த டிஃபன் சாம்பாருக்கு நான் எந்த காய்கறியும் சேர்க்கலை, சின்ன வெங்காயம் தக்காளி போட்டு தான் வச்சுருக்கேன். அதனால் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செய்யலாம். வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் மெஷரிங் கப் 250 ml கப்பில் ஒரு கப் ஃபுல்லாக துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு பெரிய தக்காளி, ஒரு கப் ஃபுல்லாக சின்ன வெங்காயம், அரை முடிக்கும் கொஞ்சம் கம்மியாக தேங்காய் எடுத்திருக்கேன், 3 tablespoons போல் தனியா எடுத்திருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 tablespoons போல் சாம்பார் தூள் எடுத்திருக்கேன், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய், சிட்டிக் மஞ்சத்தூள், சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன், தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம குக்கர் ஏற்றிக்கலாம். குக்கர் ஏற்றின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம், தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம், சாம்பார் தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க, அதுவும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்க்காதீங்க, கடைசியாக சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வேகிற அளவுக்கு விசில் விட்டுக்குங்க. நான் 5 விசில் விட்டுருக்கேன். இப்போ இது 5 விசில் வரத்துக்காட்டியும் நாம் வந்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் தண்ணியை வந்து நல்லா அரைச்சிக்கலாங்க. அரைச்சி இதில் நம்ம நல்ல ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த பால் மட்டும் இருந்தால் போதும். இந்த சாம்பாருக்கே இந்த தேங்காய் தனியா இந்த பால் தாங்க ரொம்ப ரொம்ப ருசியை கூட்டி கொடுக்கும். பாருங்கள், இப்போ நான் நல்லா வடிகட்டி எடுத்திருக்கேன். இது சின்ன கப்பில் 1 cup அளவுக்கு இருக்குங்க, அவ்வளோதான் இருக்கும். இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ குக்கர் வந்து 5 விசில் போயிடுச்சு, ப்ரெஷரும் இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பவும் சாம்பாரை ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அதை தாளித்து கொட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சேர்க்கலாம். நம்ம இப்போ நாம் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து கரைச்சி வச்சுருக்க புளி ஊற்றிக்கலாங்க. இப்போ கல்லுப்பும் புளியும் போட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் தனியா பாலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நீங்கள் சாம்பார் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்குங்க. 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க சாம்பாரை. இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே மினி இட்லி ஊற்றி வச்சுருக்கேன், அதனால் இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு கப்பில் எடுத்துக்கலாம் நாம். இப்போ இந்த சூடான இட்லிக்கு சுட சுட சாம்பார் ஊற்றி நாம் அதை வந்து அது மேலே கொஞ்சோண்டு நெய் விட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் கழித்து நல்லா இட்லி ஊறந்துக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.